அனைவருக்கும் வணக்கம். எப்போது திமுக ஆட்சி அமைச்சாலும் உழவர் நலனுக்காக பல்வேறு செயல்திட்டங்களை நிறைவேற்றி ஆட்சியாக தாங்க கலைஞர் அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு அமைச்சிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியும் இருந்துட்டு வருது. அதுக்கு சான்றாக தான் 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்புங்கிற விவசாயத்தை முன்னேற்றும் திட்டத்தை அறிவித்து அதை வெற்றிகரமாக நிறைவேற்றியும் இருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி தாங்க இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். விவசாயிகளின் துயரை போக்குவதற்கு கலைஞர் அவர்கள் செஞ்சதை விட வேறு யாருனாலையும் செஞ்சிருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு செயல்திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமான திட்டம் தாங்க விவசாயிகளுக்கு இலவச மின்சாரங்கிறது. 1989 ஐயா கலைஞர் அவர்களின் தலைமையிலான திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே விவசாயிங்கிறது லாபம் இல்லாத தொழிலாக இருக்கிறதால ஏழை விவசாயிகளின் சுமையை குறைக்க நினைச்சவர் பம்பு செட்டு வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இலவசமாக கொடுக்கலான்னு ஒரு யோசனையை முன்வைக்கிறாரு. ஆனால் மின்துறை அதிகாரிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்தால் அரசுக்கு அதிக செலவு பிடிக்கும்னோ, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலையும் இந்த இலவச மின்சார திட்டம் இல்லைங்கிறதையும் சொல்றாங்க. ஆனாலும் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்த ஐயா கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, 1990 விவசாயிகளுக்கு இலவச மின்சாரங்கிற இந்தியாவிலே எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வராரு. இந்த திட்டத்தால் 1,600,000 விவசாயிகள் நேரடியாக பயனடைகிறாங்க. இலவச மின்சாரம் மட்டும் இல்லாமல் விரைவாக விவசாயிகளுக்கு மின் இணைப்பையும் கொடுக்குறாரு. அதன் பிறகு பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை பின்பற்றி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி வராங்க. இந்த நிலையில் தான் கலைஞர் ஆட்சியின் தொடர்ச்சியாக செயல்பட்டு வர தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியும் விவசாயத்தை முன்னேற்ற பல செயல்திட்டங்களை செயல்படுத்தி வராங்க. அந்த வகையில் கடந்த 23/9/2021 தொடங்கப்பட்டது தாங்க 100,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குகிற உன்னத திட்டம். நிலத்தடி நீரை மட்டுமே நம்பி விவசாயம் பார்க்குற 500,000 விவசாய குடும்பங்களுக்கு இந்த திட்டம் பேருதவி திட்டம்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால், இதுவரை கிட்டத்தட்ட 4.5 லட்சம் விவசாயிகள் மின் இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி கூட அவங்களுக்கான மின் இணைப்புங்கிறது எட்டாக்கனியாக இருந்து வந்தது. கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் மொத்தமே 221,579 மின் இணைப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஆண்டுக்கு 22,000 மின் இணைப்புகள் மட்டும்தான் கடந்த அதிமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக கழக அரசு அமைஞ்சு 2021 செப்டம்பரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் மார்ச் 22 ஒரு வருஷத்துக்குள்ளேயே 100,000 மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விவசாயத்திற்கு துணை நிற்பவராக கலைஞர் போலவே ஸ்டாலினும் செயல்பட்டு வராரு. 21,80,000 இருந்த வேளாண் தொழில் செய்கிறவங்களோட எண்ணிக்கை இந்த திட்டத்தால் 22,80,000 உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தால் கூடுதலாக 213,107 ஏக்கர் நிலப்பரப்பு விவசாயத்துக்குன்னு அதிகரிச்சிருக்கு. விவசாயத்தை ஊக்குவிக்கும் பல்வேறு செயல்திட்டங்களை கொண்ட அரசாக தான் திமுக கழக அரசு செயல்பட்டு வருது. அந்த வகையில் இந்த திட்டம் விவசாயிகள் கொண்டாட்டுற திட்டமாக மாறியிருக்கு. நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்முடைய துரிதசெல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவையும் தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை இணைந்திருங்கள். நன்றி.